SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கே புயலாக மையம் கொண்டுள்ளதாகவும் வரும் 4ஆம் தேதி கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வங்கக்கடலில் நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும் இந்த புயலுக்கு மிக்ஜாம் எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் 800 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாகவும் வரும் 4ஆம் தேதி சென்னை மசூலிப்பட்டினத்திற்கு இடையே கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் காரணமாக வட தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கடல் சீற்றத்துடன் உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, தூத்துக்குடி, கடலூர், நாகை, பாம்பன் மற்றும் காரைக்கால், புதுச்சேரி ஆகிய 9 துறைமுகங்களில் புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் உருவாகியுள்ளதை குறிக்கும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் சூறைக்காற்று வீசுவதால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புயல் பாதிப்பு ஏற்படும் இடங்களுக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள தீயணைப்புத் துறையினரும் மாநகர போலீசாரும் முழுவீச்சில் தயாராகி வருகின்றனர். 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர கால கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு வரும் நிலையில் சென்னை மாநகராட்சி சார்பிலும் தேவையான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. 162 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருக்கும் வகையில் 300 படகுகளையும் அதிகாரிகள் தயாராக வைத்துள்ளனர். புயல் பாதிப்பு ஏற்படும் என்று கருதப்படும் இடங்களில் 121 பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 4967 நிவாரண முகாம்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தொடர் மழையிலும் பாதுகாப்பான தடையற்ற சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சத்திற்கும் அதிகமான மின் கம்பங்களும் 14,187 கிலோ மீட்டர் மின் கம்பிகள் மற்றும் 19,759 மின் மாற்றிகள் மற்றும் மின் தளவாட பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் தடை ஏற்பட்டால் உடனுக்குடன் சரி செய்ய 15,300 களப்பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர் எனவும் பொதுமக்கள் மின்தடை சம்பந்தமான புகார்களை தெரிவிக்க 9498794987 என்ற புகார் எண்ணும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது.